கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகையான அஞ்சலி அவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராம் அவர்களோட இயக்கத்தில் கற்றது தமிழ் அப்படின்ற படத்தின் மூலியமாக தமிழ் அறிமுகமானாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் மங்காடி தெரு, கலகலப்பு, எங்கேயும் எப்போதும் இந்த மாதிரி பல வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையுமே நடிச்சிருக்காங்க. அஞ்சலி நடிப்பில் சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கில் பவன் கல்யாண் அவர்களுடைய நடிப்பில் வக்கீல் சாப் அப்படின்ற படம் வந்துட்டு வெளியானது. மேலும் தமிழில் பூச்சாண்டி அப்படின்ற படமும், தெலுங்கில் இன்னும் ரெண்டு படங்களும், கன்னடத்தில் ஒரு படமும், இப்படி அடுத்தடுத்து அவங்களுக்கு படங்கள் அதிகமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ஏற்கனவே நடிகை அஞ்சலிக்கு 34 வயசானதை தொடர்ந்து இவங்க நடிகர் ஜெய்யை வந்துட்டு காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தன்னுடைய பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனால் அது வந்துட்டு நிறைவேறலை, தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் காதலிச்சது யாரு, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத பற்றிலாம் அவங்க வெளிப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் நடிகை அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதாகவும், சீக்கிரமாகவே அவங்களுடைய கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னும், அதுவும் ஹைதராபாத்தில் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்துட்டு வெளியாயிட்டிருக்குது. மாப்பிள்ளையை பற்றி ரெண்டு விதமான செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு தெலுங்கு நடிகராக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் பார்க்கக்கூடிய தொழிலதிபராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நடிகை அஞ்சலி வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரைப்படங்கள்ல நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இதை பத்தி அஞ்சலி எந்த விதமான உறுதியான தகவல்களும் சொல்லல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இது அஞ்சலியோடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல்களில் ரொம்பவே முக்கியமானது மகராசி அப்படின்னே சொல்லலாம். இதில் திவ்யா, ஆரியன், மௌனிகா இப்படி நிறைய பேர் வந்துட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மகராசி சீரியலில் பாரதி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க திவ்யா. இந்த சீரியலில் இருந்து விலக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு வெளியாகிட்டுருக்குது. திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் வந்துட்டு இந்த சீரியலில் ஆரம்பத்துலேருந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நடித்ததை தொடர்ந்து இவங்களுக்கு அதிகமான வரவேற்பும் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீரியல்லேருந்து அவங்க விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றது இன்னுமே வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திவ்யாவுக்கு பதிலாக அதே கேரக்டரில் வேற யார் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் இன்னும் தெரிய வரலை. ஸோ ரசிகர்கள் பாரதி அப்படின்ற கேரக்டரில் திவ்யா அவர்களை பார்த்ததுனால இன்னும் வேற யாரும் வந்துட்டு நடித்தா அது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அஞ்சலி அவர்கள் வந்துட்டு இந்த ஊரடங்குக்கு அப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னும், அவங்களுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.